ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம், வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் மாதிரி வினாத்தாளில் இருக்கிற பொது தமிழ் வினாவிடைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் எந்த இடத்தையும் தடி தடி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, இணையான தமிழ் சொல் தேர்க. கான்ஃபரன்ஸ், அதற்கு வந்து மாநாடு. கொஸ்டின் 2, கான்சோலேட், அதற்கு வந்து துணை தூதரகம். கொஸ்டின் 3, உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல, அதற்கு வந்து அறியாமை நிகழ்வு. கொஸ்டின் 4, விழலுக்கு இறைத்த நீர் போல, அதற்கு வந்து பயனற்ற செயல். கொஸ்டின் 5, பசுமரத்து ஆணி போல, அதற்கு வந்து எளிதில் மனதில் பதிதல். கொஸ்டின் 6, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. அதே கான்செப்ட் தான், அடங்கு, அடக்கு. ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். கொஸ்டின் 9, அகரவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி சரியான விடை. ஆசிரியர், ஓணான், கிளி, தேன், தையல், பழம், பூனை, மனிதன், மாணவன், மான், வௌவால். கொஸ்டின் 10, அகரவரிசைப்படுத்துக. கடல், குளிர்ச்சி, கொண்டல், கோடை. தனி என்னும் வேர் சொல்லின் வினை முற்று கண்டறிக. விடை, தனிந்தது. கட்டு, அதற்கு வந்து தொழிற்பெயர் வந்து கட்டுதல். வாழென்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. விடை, வாழ்க்கை. மரம், அதற்கு வந்து தாவரம். இன்னொரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு வந்து வீரம். கொஸ்டின் 15, ஒளி வேறுபாடு. இலை, அதற்கு வந்து மெலிந்து போதல். இழை, அதற்கு வந்து நூல் இழை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகள் அறிந்து தொடரை கண்டறிக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து உயிரொளி. மரபு பிழை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன். பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தாதது வந்து மேற்கணக்கு நூல். கொஸ்டின் 21, மங்கள வழக்கு சொல் அல்லாததை தேர்க. விடை, சோநாடு. கொஸ்டின் 22, அணுகு என்ற சொல்லின் எதிர் சொல்லை எழுதுக. அணுகு, அதற்கு எதிர் சொல் வந்து விலகு. களம் கூட்டல் ஏறி. விடை, களமேறி. செந்நெற்கட்டு பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல், நெல் கூட்டல், கட்டு. கொஸ்டின் 25, கண் கூட்டல் இல்லாது, கண் இல்லாது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? சொல் பொருள் பொறுத்துக. சேகரம், கூட்டம். கெடிக்கலங்கி, மிக வருந்தி. விண்ணம், தேசம். பாகு, அதற்கு வந்து சரியாக. சொல் பொருள் பொறுத்துக. கடும்பு, சுற்றம். நரளும், அதற்கு வந்து ஒலிக்கும். பொம்மல், சோறு. படுகர், பள்ளம். சரியான தொடரை கண்டுபிடி. அஃது ஓர் அழகான ஊர். கொஸ்டின் 30, சாலவும் நன்று, இது எவ்வகை தொடர்? சால, தவ அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து உரிசொல் தொடர். சரியான கூட்டுப்பெயர், புல்னா புற்கட்டு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அன்பும் அறனும் உடையதாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. நிரல் நிறை அணி அப்படின்னதுன்னா சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதன்படி பொருள் கொள்ளல்.
அதாவது சில சொற்களை முதலில் வரிசையாக வைத்து அச்சொற்களோடு தொடர்புடைய சொற்களை அடுத்த வரியில் வைப்பது நிரல் நிறை அணி. அன்பும் அறனும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அது வந்து நிரல் நிறை அணி. கூற்று காரணம். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையவை. விடை: கூற்று சரி, காரணம் தவறு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் உண்டு. இந்நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது. கூற்று சரி, காரணமும் சரி. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் குழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. கூற்றும் காரணமும் சரி. குவஷன் 37. புல், அதற்கு சரியான விடை வந்து பறவை என்பதன் வேறு பெயர். சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேர்த்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை. அதனால் அதற்கு குருதி ஓட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குவஷன் 39. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். குவஷன் 40. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான இணையை தேர்ந்தெடு. ரவி வருவான், அது வந்து எதிர்காலம். குவஷன் 42. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. விளையாட்டு திடல், தயிர் சோறு, பறவை கூட்டம். பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் வந்து மழை. நடைப்பயிற்சி, மொழி பயிற்சி, மூச்சு பயிற்சி, இதெல்லாம் இணைப்பு சொற்கள். மழை பயிற்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு இணைக்க முடியாது. ஸோ அதனால் பொருந்தாதது மழை. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்த குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி சரியான விடை. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். திருநெல்வேலி, அதற்கு சரியான மரபு வந்து நெல்லை. மயிலாப்பூர், அதற்கு வந்து மயிலை. பிரித்தெழுதுக. செய் நன்றி, அதற்கு வந்து செய் குட்டல் நன்றி. அவன் வந்தது. ஸோ இது வந்து திணை வழு. திணையில உயர்திணை அக்ரினன் இருக்கு. ஸோ இது வந்து உயர்திணையில, அவன் என்பது உயர்திணையில வரும். ஆடு மாடு கோழி கொக்கு, ஸோ அதெல்லாம் வந்து வந்தது அப்படின்னு வரணும். அவன் என்பது உயர்திணையில வர்றதுனால அவன் வருவான். குவஷன் 50. ஒளி வேறுபாடு. உழை உலை. உழை என்பது வேலை, உலை என்பது பலி. குவஷன் 51. கடைக்கு போவாயா என்ற தாயின் வினாவிற்கு போக மாட்டேன் என விடையளிப்பது மறைவிடை. ஒரு கேள்விக்கு மறுத்து கூறுவது மறைவிடை. இச்செயலை செய்தது மங்கையா மணி மேகலையா என்று வினவுதல் எவ்வகை வினா? விடை ஐய வினா. குவஷன் 53. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது குழல் வினா. நம்ம வந்து அந்த புக்கை வாங்கிறதுக்காக கேட்கறதுனால அது வந்து குழல் வினா. குவஷன் 54. அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால், அதற்கு வந்து மரபு தகவு. சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து செய்வினை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இது வந்து பிறவினை வாக்கியம். குவஷன் 57. சரியான இணையை தேர்ந்தெடு. வல்லூற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆடினான், அதற்கு வந்து ஆட்டினான். வல்லினம் கசட தபர ட இட்டு டி, ஸோ இதெல்லாம் கசட தபர வல்லினத்தில் வரும். குவஷன் 58.
வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இவ்விடை கேட்ட மிக சரியான வினாவை தேர்க. வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார்? சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மையை செய்தார். இது வந்து பொற்கொடி பொம்மையை செய்தால் என்பது பிறவினை. வேர் சொல்லை கண்டறிக. வாழிய, இதுக்கு வந்து வாழ். ஈகலான், இவ்வினைக்கு வேர் சொல் வந்து ஈ. க்வெஸ்சன் 64, உறங்கினால், அதற்கு வந்து வேர் சொல்லு உறங்கு. க்வெஸ்சன் 65, மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருட்கள் குறிக்கும் ஒரு சொல்லு வந்து மா. க்வெஸ்சன் 66, காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க. ஆப்ஷன் டி வந்து பொருந்தாதது, பொறுப்பு. டேயிங், அதற்கு வந்து சாயம் ஏற்றுதல். க்வெஸ்சன் 68, மேனுஸ்கிரிப்ட், அதற்கு வந்து கையெழுத்து பிரதி. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. பொருந்தா சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில். படித்து, பாய்ந்து, பிடித்து, படித்த, இதெல்லாம் படித்த என்பது பொருந்தாதது. ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்சொல் வந்து சோர்வு. அக்கிரினை, அதற்கு எதிர்சொல் வந்து உயர்தினை. பேதையார், எதிர்சொல் தருக, அதற்கு வந்து அறிவுடையார். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. 74வதுக்கும் 75வதுக்கும் இதில் தான் விடை இருக்கு. இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதர்களைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இது மனிதர்களின் முகபாவனைகளில் இருந்து உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித் ஆகும். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை. க்வெஸ்சன் 74, இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? விடை செயற்கை நுண்ணறிவு. க்வெஸ்சன் 75, செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது? மனிதனைப் போல முடிவெடுக்கும் திறன், கடினமானவற்றையும் முடிக்கும் திறன், ஓய்வின்றி உழைக்கும் திறன், இவை அனைத்தும். க்வெஸ்சன் 76, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விளை நிலங்கள் கட்டடங்களாகின்றன. சொல் பொருள் பொறுத்துக. முனிவு, அதற்கு வந்து சினம். தார், அதற்கு வந்து மாலை. தமர், அதற்கு வந்து உறவினர். முடி, அதற்கு வந்து தலை. க்வெஸ்சன் 78, ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி சரியான தொடரை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. க்வெஸ்சன் 79, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை. ஆப்ஷன் பி சரியான விடை. அது நகரத்துக்கு செல்லும் சாலை. சரியான தொடரை தேர்ந்தெடு. அடர்ந்த மரம் எவ்வகை தொடர்? அடர்ந்த என்பது பெயரச்சு தொடர். மலைப்படுக்கடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கூத்தராற்றுப்படை. மலைப்படுக்கடாம் கூத்தராற்றுப்படை. நான்கறிவு உயிரினம் நண்டு தும்பி. சரியான இணையை தேர்க. கைவினைஞர், அதற்கு வந்து ஆர்டிசன். கலைச்சொல் அறிதல் ரிட், அதற்கு வந்து சடங்கு. பரி பாரி. பரி என்பது குதிரை, பாரி என்பது வள்ளல். ஆறு என்பது நதியையும் எண்ணையும் குறிக்கும். தார், அதற்கு வந்து மாலை படை.
துணி அதற்கு வந்து துன்பம் கோபம். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. யாமம் என்பது குறிஞ்சி நிலத்திற்கு சிறுபொழுது. சரியான வினா சொல்லை தேர்க. அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? குவெஸ்சன் 91. எப்படி சொற்களை பேச வேண்டும்? சரியான தொடரை தேர்ந்தெடு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டுக்கு சென்றேன். இது வந்து இறந்த காலம். சரியான தொடரை தேர்ந்தெடு. திருமந்திரம் உரைப்பதில் நான் உள்ளம் மகிழ்கிறேன். மகிழ்கிறேன் இது வந்து நிகழ்காலம். பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்பொழுது உயரமாக வளர்ந்துவிட்டான். சரியான நிறுத்தக்குறிகள் இட்ட தொடரை கண்டறிக. பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே. ஆப்ஷன் சி வந்து சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடர். கும்பகோணம் என்பதன் மருவு வந்து குழந்தை. குவெஸ்சன் 98. இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. விடை அறிவாளர். ஸ்மார்ட் போன் என்பதன் தமிழ் சொல் வந்து திறன் பேசி. குவெஸ்சன் 100. பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க. விடை இயற்பியல். டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாத்தாளில் இருக்கிற பொதுத்தமிழ் 100 வினாக்கள் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.